வெற்றி தரும் ஜபமாலை அன்னை கற்று தந்த ஜபமாலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மரியன்னை மாதத்துல இருக்கோம் அதில் தொடர்ச்சியான வீடியோஸ் நாங்கள் போட்டுட்டு வரோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நாங்கள் இது வரைக்கும் போட்ட வீடியோஸு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கிளிக் கொடுத்து நீங்கள் பழைய வீடியோவும் பாருங்கள் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் நீங்கள் சொல்கிற அந்த சிறு சிறு கமெண்ட்ல தான் எங்களுக்கும் நிறைய வீடியோ பண்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கும் இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து ஜபமாலை மாதம் அது நிறைய பேருக்கு தெரியும் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு திருப்பி உங்களுக்காக சொல்கிறோம் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்திருக்காரு நம்ம ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியலங்க நானும் அந்த கதைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பட் சின்ன இன்ட்டு கொடுத்துருக்காரு வழக்கம் போல் இது ஒரு இட்டாலி கண்ட்ரியோட வீடியோ அப்படின்ட்டு வாழ்க்கையில் ரெண்டு பேர் நம்ம ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு உயரத்துக்கு போனதுக்கு வாழ்க்கையில் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியங்க நம்ம உயரத்துக்கு போகிறதுக்கு ஒன்று அப்பா அம்மா இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸு உன் நண்பன் யார் என்று சொல் நீ யாரென்று சொல்கிறேன் என்று சொல்கிறாங்க ஸோ கூட இருக்கவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போன்றது ஒரு கான்செப்டு நம்ம நல்லா இருந்தோம்னா கூட இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க ஏன்னால் நூறு பேர் தப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அந்த நூறு பேரையோ உங்களால் மாற்ற முடியும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர் அந்த நூறு பேரில் நீங்கள் ரெண்டு பேர் உங்களால் மாற்ற முடியும் ஆனால் நீங்கள் ஒரு கெட்டதில் நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்களாலேயும் அந்த இருந்து மாற முடியாது அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த உண்மை சம்பவமே நடந்துருக்குன்றது ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காரு நானும் வெயிட் பண்ணுறேன் வாங்க நம்ம நண்பர் என்ன சொல்கிறாருன்னு போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க இவங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஆமா இத்தாலி கண்ட்ரீஸ் தான் பாரம்பரியமான அந்த உடைகள்லாம் எல்லாம் போடுவாங்க ஜுவல்லரி இந்த கில்டரிங் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி போட்டுக்கிறது மற்றவரை கவரும்படியான ட்ரெஸ்ஸஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அது மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு எல்லாம் சேர்ந்து விளையாடுறது அது மட்டும் இல்லாமல் உணவு உண்றது இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தால் காம கலியாட்டங்கள் ஓகேங்களா மற்றவரை மயக்கி ஏமாற்றி அவங்கள பாவ வழியில் விளைவிக்கிறது இந்த மாதிரி ஆமாம் அந்த ஊரில் இருக்கிற ஒரு எழுபது பெர்சன்டேஜ் எண்பது பெர்சன்டேஜ் பெண்கள் ஃபுல்லாக இதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கிற அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி போறாங்க புதுசா அவங்க வந்து குடியிருக்க போறாங்க அந்த பெண்மணி வந்து ஒரு நல்ல பெண்மணி இந்த பெண்மணி வந்து அந்த ஊர்ல போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் நீங்களே நினைச்சு பாருங்களேன் அந்த ஊர்ல முக்கவாசி இப்ப கெட்ட பெண்கள் இருக்கும் இந்த பெண்மணி நல்ல பெண்ணா இருக்கும் என்ன ஆகும் ஆட்டோமெட்டிக்கா புதுசா இவங்களுக்கு யாருன்னு தெரியாது அதுவும் இளம் வயசு வேற ஆப்யஸ்லி இவங்க கூட தான் பேசி அவன் கூட தான் பேசி ஆகணும் சோ அவங்க கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமும் இவங்க கிட்ட ஒட்டிக்க வாய்ப்பு இருக்கிறது இருக்கு இவங்க கிட்ட இருக்க நல்ல பழக்கமும் அவங்ககிட்ட வர்றது வாய்ப்பு இருக்கிறது இப்படி இருக்கும்போது அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி அந்த ஊரில் இருக்கிற பெண்களை மாதிரியே ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டா அவங்கள போலவே மேக்கப்லாம் பண்ணிக்கிறா அவங்கள போலவே விளையாட ஆரம்பிக்கிறா அவங்க கூடவே சேர்ந்து விளையாடுறாங்க அவங்க கூடவே சேர்ந்து ஒன்றா இருக்கிறதால அதே போல பாவத்துலேயும் அவங்க கூடவே அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே போல இவளும் பாவத்தில் விளையாட ஆரம்பிச்சிட்டா ஸோ அந்த பெண்கள் இருக்கிற எல்லா குணங்களும் இவளுக்கு வந்துருச்சு துர்குணங்கள் எல்லாமே இவளுக்கும் கிடச்சிருச்சு ஸோ இப்படி இருக்கும் பொழுது இதை பார்த்துட்டு இருந்த அந்த குருவானர் வந்து ஏற்கனவே அந்த பெண்கள் அந்த ஊரில் இருக்க எல்லா பெண்களுக்கும் வந்து அவர் அறிவுரை கூறியிருக்காரு ஆனால் அந்த பெண்கள் அதை கேட்கிற மாதிரி இல்லை இப்படி இருக்கும்போது இந்த பெண்ணை பார்க்குறாரு இந்த பெண்ணை பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு வந்து நம்ம அறிவுரை கூறுனா கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு இவள் புதுசாக வந்திருக்கிற பெண்ணில் அந்த வீட்டில் அதனால் இவளை வந்து ஒரு நாள் கூப்பிட்டு இவளை வந்து அறிவுரை வழங்குறாரு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா நீங்கள் வந்து நல்ல பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கையில் வந்து ஒரு ஜபமாலை கொடுத்து நீ வந்து ஜபமாலை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெண்ணுக்கு எப்படி ஜபமாலை சொல்லணுன்றதையும் வந்து அவர் சொல்லி கொடுத்துட்றாரு சொல்லி கொடுத்துட்டு நீ போய் ஜபமாலை சொல்லுமா இந்த மாதிரி பாவ வாழ்க்கை நான் நம்ம வந்து நம்ம மூலமாக மற்றவர் வந்து தான் வாழும் போல மற்றவர்கிட்ட இருக்கிற துர்குணங்கள் நம்ம வாங்கிக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வழி அனுப்பியிருக்கிறார் இந்த பெண்மணி போக்குறா போயிட்டு இந்த ஜபமாலையை வந்து ஜபிக்க கற்றுக்கிறாள் கற்றுக்கிட்டு தினமும் ஜபமாலை ஜபிக்க ஆரம்பிக்கிறாள் இப்படி அவளுடைய வாழ்க்கையில் அவள் தினமும் ஜபமாலை ஜபிக்க ஜபிக்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவள் வாழ்க்கையில் இந்த குணங்கள் எல்லாமே மாறிடுது அவகிட்ட இருக்கிற துர்குணங்கள் அந்த நண்பர்கள் மூலமாக வந்து தோழிகள் மூலமாக அந்த துர்குணங்கள் எல்லாமே மாறி இவன் என்ன பண்ணுறா தினமும் செபமால செபிக்க செபிக்க இவன் வந்து வெளியில் போகிறத நிறுத்திக்கிறா அந்த தோழிகள் கூட போய் சேர்ந்து விளையாடுறதை நிறுத்திக்கிறா அவர்கள் போல ட்ரெஸ் பண்ணுறதுல நிறுத்திக்கிறா அவர்கள் உடை அணைக்கிறா அவங்க கூட போய் விளையாடுறது நிறுத்திக்கிறா உணவு அதிகமாக ஒன்று நிறுத்திக்கிறா இந்த மாதிரி பாவ எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டு மற்ற ஒரு பாவத்துக்கு உட்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுறான் இந்த மாதிரி சில நல்ல பழக்கங்கள்லாம் இவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதை வந்து இந்த குருவானவர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம் அவர் உள்ளத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இந்த பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க இந்த நேரத்தில் அவங்களோட தோழிகள் இருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் இந்த பெண்மணியை பார்த்துட்டு இவன் நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தால் எல்லாத்துலேயும் நம்ம கூட இருந்தால் நம்ம கூட விளையாடினா நம்ம மொழி டிஸ்போட்னா நம்ம கூட பாவத்துலேயும் அவ உடனே இருந்தால் இப்போ வந்து இவன் மாறிட்டு இருக்கா இவன் ஜவமாலை ஜவமாலன்னு பிடிச்சிட்டு ஊட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க ஓகேங்களா இப்படி இருக்கும்போது அந்த குருவானவர் வந்து சந்தோஷப்பட்டார் ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு பெண்மணியாவது வந்து அவருடைய பேச்சை கேட்டு ஜவமாலை ஜெபிச்சாலே மாறி அவருடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்பட்டார் ஒரு நாள் அந்த குருவானவர் வந்து உறங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேய் பேய்கள்லாம் வந்து திடீர்னு ஒரு கூட்டமாக வந்து அந்த வீட் ஒரு வீட்டுக்குள்ளே உள்ள வருது வீட்டுக்குள்ளே வந்து இந்த பெண்மணியை வந்து துட்புறுத்து இது துன்புறுத்தலான்னு வருது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாதாவும் பொடை சில தூதர்களும் அந்த பொடைசூலை வராங்க மாதாவை பார்த்த உடனே அந்த பெண்ணின் வந்து அந்த அந்த பேய்கள் என்ன ஆகுது அந்த பெண்ணுடைய வாயில் போயிடுது இதை வந்து ஒரு கனவாக கான்றார் அந்த குருவானவர் வந்து குருவானவர் வந்து ஒரு கனவாக கான்றார் பேய்கள் வருது இந்த சைடில் மாதாவும் வானத்தூதர்களும் வராங்க மாதாவை பார்த்த உடனே அந்த பெய்கள்லாம் என்ன ஆகுது அந்த பெண்ணுடைய வாயில போயிடுது இது ஒரு கனவு இந்த கனவு முடிஞ்ச உடனே அவர் வந்து எழுந்திருக்கிறாரு எழுந்து அந்த பெண்மணியை பா வந்து அந்த பெண்மணி அந்த ஃபாதரை பார்க்க வர அவளே அந்த வந்தவுடனே அந்த பெண்மணிக்கு அந்த ஃபாதர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுமா நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த நேற்று நைட்டு இந்த டைமுக்கு அதாவது கனவு அந்த டைம் அவர் நோட் பண்ணுறாரு அந்த டைம் வந்து அவர் சொல்கிறார் அந்த டைம் அப்போது அவள் என்ன சொல்கிறான்னா ஃபாதர் அந்த டைம் அப்போது உனக்கு தூக்கம் வரல ஆனால் எழுந்து நான் ஜெபமாலை பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு உதிச்சு ஸோ ஜெபமாலை பண்ணதால் அந்த நேரத்தில் மாதம்மா வந்திருக்காங்க மாதம்மா வந்ததால தான் வந்து நீ காப்பாற்றப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு ஆனால் உனக்கு எதுவுமே ஆகலை பேய் வந்து உன்னுடைய வாயில் போன மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னாரு ஆனால் உனக்கு நீ ஜெபமாலை பண்ணியிருக்கிறதால உனக்கு மாதா வந்து காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டார் அதுக்கப்புறம் சார் ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்லும்போது என் கையெல்லாம் அப்படியே புல் அடிக்குது நான் வேணா கேமரா கிட்டே போய் காட்டுறேன் அது அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல ஓகே ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரே நிகழ்வு ஏற்படுது இப்படிப்பட்ட உடனே அவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் ஒரு அந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம் ஏற்படுது அந்த குருவானவருக்கும் ஒரே ஆச்சரியம் ஓ ஜவமாலை மூலமாக தான் இவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பெண்மணி கே ஜவமாலி சொன்னதால் இவர் சொல்லிக் கொடுத்ததால் இந்த பெண்மணி ஜிவ பண்ணுறது மூலமாக இவ்வளோ பெரிய நன்மை அடைஞ்சது மூல அட அடைஞ்சது போல் மற்ற பெண்களும் மாறினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அந்த குருவானவர் வந்து எண்ணினார் என்ன பண்ணார் அடுத்த நாள் வந்து எல்லா பெண்மணிகளையும் வர வச்சார் அந்த ஊரில் எல்லா பெண்களையும் வர வச்சு அவர் ஒரு மறைவுரை மாதிரி அவர் கொடுக்க ஆரம்பித்தார் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அவரை ஒன்று அவர் சொல்ல ஆரம்பித்தார் என்கிட்ட வந்து விலை உயர்ந்த ஜவ எப்படி நம்ம டைமண்ட் பாவளம் சொல்லலாம் நம்ம நார்மலா இப்போ கோல்டு இப்போ வந்துருச்சு ரோசரிஸ் எல்லாம் கோல்டு டைமண்ட்ஸ் இப்போ அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த சவமாலாம் அவர் வச்சிருந்தாராம் அவர் அந்த குருவான வச்சிருந்தாரு இந்த விலை உயர்ந்த சோமாலையெல்லாம் வந்து கண்டிப்பா அந்த பெண்கள்லாம் வந்து விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் போட்டுக்கிறது ஆடம்பரம் திரி ஆனா ஒரு நகைகள்லாம் போட்டு அஃபெக்ஷன் இருக்கிறதால இவர் என்ன பண்ணாரு இந்த ஜபமாலை இப்படி காமிச்சார் எப்படின்னா விலை உயர்ந்த ஜெவமாலாம் இருக்குது இதை யாரு நீங்கள் ஜெபிக்கிறேன்னு எனக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெவமாலையை தருவேன் அப்படின்னு சொல்லி எதாவது பெண்களையும் கேட்குறாரு இந்த பெண்கள் வந்து அந்த நகையின் மேலே இருக்கிற ஒரு பற்று ஒரு இதுனால ஆசையினால எல்லாருமே வந்து ஃபாதருக்கு வந்து உறுதிமொழி தராங்க கண்டிப்பாக ஃபாதர் நீங்கள் ஜெவ மாலை கொடுங்க நாங்கள் ஜவ மாலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க இவரும் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் ஜபமாலையை கொடுத்துட்றாரு விலை உயர்ந்த ஜெவ மாலைகள்லாம் ஜபமாலையெல்லாம் வாங்கிட்டு இவங்கெல்லாம் போகிறாங்க போயிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து இவங்களுக்காக அது பண்ணணும்னு தோணலை இவங்களே கிறிஸ்டின்ஸ் தான் ஆக்சுவலாக ஸோ ஜப மாலை இவங்களாக பண்ணணும்னு தோணலை பட் இருந்தாலும் வந்து ஃபாதர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டோமே அந்த ப்ராமிஸை மீறக்கூடாததுக்காக தினமும் ஜெவ பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் ஸோ இப்படியாக பார்த்திங்கன்னா நாட்கள் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 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 வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மக்களே காணும் இந்த பெண்கள்லாம் வெளியில் சுற்றிட்டு இருப்பாங்க இந்த இது மயக்கிறதுக்கு ஆண்களை மயக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நடக்க அந்த ஊரில் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து விளையாடுறதுக்கு ஆண்கள் காணும் வெளியில் பார்த்தீங்கன்னா மெனுமெனுக்காக ட்ரெஸ் போடுற பெண்களே காணும் எல்லாமே சாதாரண உடை அணிந்துட்டு இருக்காங்க எல்லாமே முழுவதமாக அந்த ஊரே மாறி இருந்துச்சு அந்த ஜவமாலி ஜபிக்கிற அந்த ஒரு வாரத்தில் அந்த ஃபாதர் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சார் ஏன்னா இந்த ஒரு இந்த ஒரு பெண் மூலமாக வந்து இந்த ஜபமாலை சொல்லி சொல்லிக் கொடுத்து இந்த இப்போ ஒரு பெண் மறந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜபமாலை மூலமாக இத்தனை பெண்கள் மனம் மாறி இருக்குது அந்த ஊரே மாறி இருக்கு இப்போது அந்த ஜபமாலை மாலை ஜபிக்கிற பழக்கம் மூலமாக அதே போல் நம்மளுடைய லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஜபமாலை மாலை ஜபிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம ஒரு நாளும் விடக்கூடாது இன்னைக்கு நம்ம என்ன சோர்வு வந்தாலும் என்ன ஒரு கலைப்பு வந்தாலும் வந்து அன்னைக்கு அந்த ஜபமாலை நம்ம முடிப்போம் அதனால அன்னையினுடைய கிருவை நமக்கு தொடர்ச்சியாக நம்ம கிடைக்கும் ஜபமாலை வந்து நம்மளை எல்லா வித பாவத்திலிருந்தும் வந்து நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிக்கிறது இது ஒரு ஆயுதம் நம்முடைய ஆன்மாவை காப்பாற்றுகின்ற ஒரு ஆயுதம் ஸோ அதனால் வந்து ஜோமாலையை ஜெபிக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தில் விழுந்திருந்தாலும் நம்ம காப்பாற்றப்படுவோம் சூப்பராக சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போது நிறைய பேருக்கு சில இன்ஃபர்மேஷனெலாம் தெரிஞ்சுருக்கோம் ஜோமாலையினால் எவ்வளோ பண்ண முடியும்னு அற்புதங்கள் ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கிலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுங்க ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு இருபது நிமிஷம் ஜபமாலை பண்ணுங்கள் ஐம்பத்தி மூணு மணி நாளில் உங்கள் லைஃபே மாறுதுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம்ல ஸோ முக்கியமாக குடும்ப வழிபாடு ஜபமாலை ரொம்ப முக்கியம் ஸோ பைபிள்லேயே போட்டிருக்கு எங்கே இரண்டு மூன்று பேர் கூடி ஜபிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் ஸோ ஃபேமிலியாக நீங்கள் ஜபமாலை பண்ணும்போது கூட கடவுள் உங்கள் கூட இருப்பார் மதர் மேரியோட பிளஸிங்கும் இருக்கும் நிறைய பேர் சில விஷயத்தில் தவற விடறதேன் இந்த ஜபமாலை பண்ணிங்கன்னால் நிறைய அற்புதம் நடக்கும் சில பேர்லாம் பிரதர் லைஃப்பில் நான் கேட்டிருக்கேன் நான் நிறைய கஷ்டப்படுறேன் நிறைய அப்படியே வாய்ப்பு வந்து என் கிட்டே வந்து நழுவி போகுது இந்த சின்ன சின்ன தடைகள் இருக்குதுன்னு ஜோமாவில் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த தடையாக இருந்தாலும் அப்படியே பனி போல உரியிடும் இது வந்து நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் இது மாதிரி ஜோமாவில் பண்ணி பிளஸ்ஸிங் நடந்தால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி தான் இருக்கும் எப்போ இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் இது போல் ஒரு அருமையான ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை ஜெக்கபல் பிரபு வெற்றி தரும் ஜபமாலை உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி தரும் மரியே மரிய மரியே வாழ்க்கை